విఘ్నేశ్వర పాద పంకజం సరస్వతి నమస్తుభ్యం హరయే కామరూపిణి విద్యారంభం కరిష్యామి సిద్ధిర్భవతు మే సదా. గురు బ్రహ్మా గురు విష్ణు గురు దేవో మహేశ్వరః గురు సాక్షాత్ పరబ్రహ్మ తస్మై శ్రీ గురవే నమః. ఆంగికం భువనం యశ్చ వాచికం సర్వవాంగ్మయం ఆహార్యం చంద్రతారాది త్వం నమః సాత్వికం శివం. ஆயக்கலைகள் 64. அதுல முதலாவது இடம் பரதநாட்டியத்திற்கு. விஜயதசமி, நமக்குள்ள இருக்கிற ஈகோ அதெல்லாம் போய் ஹியூமிலிட்டி வரணும் அப்படின்றதுக்கு, அண்ட் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அண்ட் மெடிடேஷன், எந்த டிசைர்ஸும் இல்லாமல் இருக்கணும். இதோட முக்கியத்துவம் தான் விஜயதசமி. அதில் ஒரு அழகான வழக்கம் இருந்துருக்கு. விஜயதசமி அன்னைக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கும் குருமார்களுக்கும் போய் நேரில் போய் வெத்தலை பாக்கு பூ பழம்லாம் வச்சு மரியாதை பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது அந்த வழக்கம். அந்த காலத்தில் வந்து குரு சிஷ்ய பரம்பரை இருக்கிறச்சே படிப்பும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து இசையிலையும் நடனத்துலேயும் இந்த முறை இன்னமும் பின்பற்றிட்டு வரோம். விஜயதசமி அன்னைக்கு எல்லா குழந்தைங்களும் இப்போ கற்றுக்குறாங்க, வெவ்வேறு இடத்துல போய் படிக்கிறாங்க, பட் எல்லா குழந்தைங்களும் அன்னைக்கு வந்து நம்மளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கத்துண்டதை ஆடிட்டு புதுசாக ஒன்று கத்துண்டு போவாங்க. நாங்களும் எங்களோட குருமார்களுக்கெல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணுவோம். எவ்ரி டே வி லேர்ன், every minute we have to learn, and every second God teaches us.